ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கோயம்புத்தூர் டு பெங்களூர் வந்து நான் இப்போ ரீசெண்ட் டைம் ஊட்டி வழியாக ட்ராவல் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டைம் நான் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஃபாரஸ்ட்டை கிராஸ் பண்ணி தான் நான் வந்து பெங்களூர் ரீச் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பண்டிப்பூர் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி நான் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸை பார்க்க முடிஞ்சது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ப்ளஸ் அந்த ஊட்டி டு பெங்களூர் ரோட்வே எப்படி இருக்குங்கிறதும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் பார்த்தீங்கன்னா 350 கிலோமீட்டர்ஸ் வரும். நான் என் பைக் எடுக்கிறதுக்காக தான் வந்து கோயம்புத்தூர் வந்திருந்தேன். ஏன்னா இவ்வளோ நாளாக நான் கோயம்புத்தூரில் தான் இருந்தேன் ஒர்க் ஃப்ரம் ஹோமில். இப்போ சடனாக நான் பெங்களூர் ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஸோ அதனால தான் பைக் எடுக்கலான்னு வந்திருந்தேன். ஸோ சேலம் ரூட் வழியாக நம்ம ட்ராவல் பண்ணால் போராக இருக்கும், ப்ளஸ் ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் வந்து சேலம் ரூட் வழியாக பெங்களூர் ட்ராவல் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஊட்டி வழியாக நம்ம ட்ராவல் பண்ணால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கிளைமேட்டும் சூப்பராக இருக்கும்ல. ஸோ அதனால் வந்து நான் ஊட்டி வழியாக ட்ராவல் பண்ணி வந்திருந்தேன். இங்கேருந்தாங்க ஊட்டி ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் ஃபஸ்ட்டு ஏர்பின் பெண்டு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 36 ஏர்பின் பெண்டை கிராஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஊட்டியை ரீச் பண்ண முடியும். மேக்ஸிமம் ஊட்டி வந்து நான் நிறைய டைம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். காலேஜ் டைமில் மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸோடு நான் அதிகமாக வந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஊட்டியாக தான் இருக்கும். ஏன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி பார்த்தீங்கன்னா வெறும் 80 கிலோமீட்டர்ஸ் தான். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிச்ச பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஊட்டியாக மட்டும்தான் இருக்கும். மற்ற பிளேசஸ் எல்லாம் நெக்ஸ்ட்டு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கு ஊட்டி பிடிக்கும். ஊட்டி அவங்களுக்கு வந்து பிடிச்சதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் வந்து ரொம்ப ஹாட்டாக இருந்து யாரும் பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப கூலிங்காகவும் ப்ளஸ் வந்து அந்த ரெய்னி மூடோடைய அந்த என்வைரன்மெண்ட் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் வந்து எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க ஊட்டி வரக்கு தான். சொர்க்கத்தை எல்லோரும் வந்து பார்த்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக என்ன பொறுத்தளவுக்கு சொர்க்கம்னா இந்த மாதிரி பிளேசஸ் தான் வந்து நான் சொல்லுவேன். இங்கே யாரெல்லாம் வீடு வச்சுருக்காங்களோ உண்மையாகவே அவங்க சொர்க்கத்தில் இருக்கிறதுக்கு சமம் தான். எனக்கு வந்து இந்த மாதிரி பிளேசஸில் வந்து ஒரு வீடு வாங்கணுங்கிறது வந்து எனக்கு ஒரு நீண்ட நாள் ஆசை இருக்குது. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அது நடக்கும்னு வந்து நினைக்கிறேன். ஊட்டியில் நம்ம ட்ராவலில் எப்போ பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அங்கே நிறையா மூலிகை மரமும் ப்ளஸ் வந்து நிறைய டீ எஸ்டேட் இருக்கிறதுனால அந்த ஸ்மெல்லிங்கே சூப்பராக இருக்கும். அதை நிறைய டைம் வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதனாலேயே எனக்கு வந்து ஊட்டிக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே. காலேஜ் படிக்கும்போது வீக்கெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு டீ சாப்பிட்றதுக்காகலாம் வந்து இந்த ஊட்டி வந்துட்டெல்லாம் போயிருக்கோம். மேக்ஸிமம் என் கூட இந்த ஊட்டி அதிகமாக ட்ராவல் பண்ணது பார்த்தீங்கன்னா துஃபைல்னு என் ஃப்ரெண்டு இருக்கான், க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அவன் தான் மேக்ஸிமம் என் கூட வந்து இந்த ஊட்டிக்கு அதிகமாக வந்திருக்கான். ப்ளஸ் வந்து சுரேஷ்னு இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கான். ஸோ அவனும் இந்த ஊட்டிக்கு வந்து அதிகமாக என் கூட ட்ராவல் பண்ணியிருக்கான். நாங்கள் போர் அடிச்சுன்னா அவர் அங்கே வர ஒரே பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஊட்டியாக இருக்கும். இல்லை அப்படின்னா நாங்கள் வால்பாறை மேக்ஸிமம் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணியிருப்போம். இந்த கிளைமேட்டுக்கு வந்து நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதும் இங்கே வழக்கம்தான் எப்போவுமே. ஸோ இங்கே பக்கத்தில் தான் பைக்காரா ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அங்கேயும் அடிக்கடி நாங்கள் போகிறது வழக்கம். இந்த ஊட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பஸ் ஃபெசிலிட்டிஸ் தான். இந்த லோக்கல் கிராமங்களுக்கு பார்த்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டிஸுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 2 hours ஒன்ஸ் தான் வந்து பஸ் வந்து வரும். அந்தளவுக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த லோக்கல் கிராமங்களுக்கெல்லாம். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஃபேமஸான ரயில்வே ஸ்டேஷன் ஊட்டியில் லவ்டேல். இந்த ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா நிறையா தமிழ் மூவிஸு இன்னும் மலையாள மூவிஸ் எல்லாம் நிறையா வந்து இந்த ஷூட்டிங்ஸ் எல்லாம் வந்து இங்கே எடுத்திருக்காங்க. இங்கே இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான், ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இருக்காது. ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வந்து வாங்கிட்டு கூட வந்து இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட்டு அது இதெல்லாம் எடுத்துகிட்ருப்பாங்க. நீங்கள் ஊட்டியை வந்து ட்ரெயினில் சுற்றி பார்க்கணுன்னா வந்து இதில் இந்த ட்ரெயினில் சுற்றி பார்க்கலாம். இது வந்து குன்னூர் டு ஊட்டி வந்து ட்ராவல் ஆகுது. இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ப்ளஸ் வந்து நிறைய டனல்ஸ்குள்ளேயெல்லாம் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நல்ல என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் மலையை வந்து ட்ரெயினில் ஏறுறது எப்படி இருக்கும் ஸோ நீங்கள் ட்ரீம் பண்ணி பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வந்து டார்ஜிலிங்கில் தான் இருக்குது இந்த மாதிரி ட்ரெயின் எல்லாம். பட் வந்து ஹில்ஸில் ட்ராவல் பண்ணுறங்காட்டி இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். இந்த விஷுவல் பாருங்கள், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ ஃபாரின்லாம் என்ன ஃபாரின்னு தோணுதோ ஸோ அந்தளவுக்கு வந்து கிளைமேட் வந்து வேறு மாதிரி இருக்குது. கிளைமேட்டு தான் வந்து எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறது.
இந்த மாதிரி கிளைமேட்டில் 1000 கிலோமீட்டர் வந்து என்னை வண்டி ஓடிச்சதுனால ஈஸியாக நான் ட்ரைவ் பண்ணிடுவேன். ஏன்னா இந்த மாதிரி கிளைமேட்டில் ட்ரைவ் பண்ணுறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் ஊட்டி ரீச் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் யூஸ் பண்ண ரூட்டு பார்த்திங்கன்னா கல்லட்டி ரூட்டு. கல்லட்டி ரூட் வந்து மேக்ஸிமம் வந்து அவுட் சைடு வெஹிக்கிளெல்லாம் அலோவ் பண்ணுறதில்ல. மோஸ்ட்லி அங்கே ஸ்டே பண்ணுறவங்க அங்கே லோக்கல் பீப்புளை மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே வந்து நிறைய ஆக்சிடென்ட் வந்து நடக்கக்கூடிய பகுதியினால வந்து அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போலீஸ் பந்தோபஸ்தெல்லாம் போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி அனிமல்ஸ் வந்து அதிகமாக நடமாடுற பிளேஸ் வந்து அந்த கல்லட்டி ரூட்டில் தான். அந்த கல்லட்டி ரூட் வழியாக ட்ராவல் பண்ணதுனால எனக்கு மஸ்னகுடி வந்து வெறும் 17 கிலோமீட்டர் தான். ஸோ வந்து ஈஸியாக நான் ரீச் பண்ணிட்டேன். இங்கே அந்த மஸ்னகுடியிலேருந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் வந்து ஒரு 250 கிலோமீட்டர் தான். நீங்கள் ஊட்டி வழியாக ட்ராவல் பண்ணும்போது வந்து நிறைய எலிஃபண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். ப்ளஸ் வந்து அங்கே எலிஃபண்ட் கேம்ப் கூட இருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ள வந்து ரீச் பண்ணிட்டோம், முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் நிறைய அனிமல்ஸாக பார்க்கலாம். இந்த ஊட்டி டு பெங்களூர் நான் ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2000 மானாவது பார்த்துருப்பேன். ஸோ அந்தளவுக்கு வந்து மான்கள் வந்து ரொம்ப அதிகம் இந்த ரூட்டில். ஸோ நீங்கள் எந்த டைமில் ட்ராவல் பண்ணாலும் கண்டிப்பாக இந்த மான்களை வந்து நீங்கள் பார்க்க முடியும். இந்த மான் பாருங்கள் எவ்வளோ கூலாக வந்து கிராஸ் பண்ணதுன்னு. ஸோ இந்த மான் கிராஸ் பண்ணுறதுக்காக நிறையா வண்டிகள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஒன்ஸ் வந்து இதை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து மூவ் பண்ண முடியும். இந்த மான்கள் கூட்டம் பாருங்கள், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எப்போவுமே ஒர்க் மட்டுமே பார்த்துட்டே இருந்தாலும் அது ஒரு வகையான தலைவலி தாங்க. எப்போவுமே சிஸ்டம் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் அது ஒரு ஸ்டேஜில் ஒரு ப்ராப்ளமாக க்ரியேட் பண்ணிடும். ஸோ அதனால் வந்து டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது மைண்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ட்ராவலே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பண்டிப்பூர் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை ரீச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து அது வந்து கர்நாடகா பார்டர் கூட. ஸோ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நெக்ஸ்ட் வந்து கர்நாடகாவுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். இந்த பண்டிப்பூர் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் வந்து நடமாட்டம் ரொம்ப ஜாஸ்தி. டைகர்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 100 சம்திங் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எலிஃபண்ட்ஸும் வந்து நிறைய டைம் வந்து போகிற வெஹிக்கிள்ஸில் வந்து நிறைய டைம் வந்து அட்டாக் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் வந்து ரிஸ்க்கும் ஜாஸ்தி. இந்த பண்டிப்பூர் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் வண்டியை விட்டு கீழே இறங்கக்கூடாது. சப்போஸ் இறங்கி செல்ஃபியோ இல்லை ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறது யாராவது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் யாராவது பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து 1000 ரூபீஸ் ஃபைன் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து வண்டியை சீஸ் பண்ணுறக்கும் சான்சஸ் இருக்குது. நான் போன டைம் பார்த்தீங்கன்னா டைகர்ஸோ எலிஃபண்ட்டோ பெருசாக பார்க்க முடியல. ஈவினிங் 5 to 6 ட்ராவல் பண்ணால் கண்டிப்பாக எலிஃபண்ட்ஸு அண்ட் டைகர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்க முடியும். இங்கே வந்து சஃபாரி வந்து ஜீப்பு பஸ்ஸஸ் கூட அரேஞ்ச் பண்ணுறாங்க. சப்போஸ் அனிமல்ஸை பார்க்குறக்கு அதுக்கு வந்து 500 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த பண்டிப்பூர் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில். இந்த பிளேஸ்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணோன்னா பெட்டர் காரில் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் வந்து 2-வீலரில் ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அனிமல்ஸ் எப்போ அட்டாக் பண்ணே தெரியாது, ரிஸ்க்கும் கூட. அவ்வளோதாங்க, நெக்ஸ்ட் வந்து இந்த குண்டல்பேட்டை ரீச் பண்ணேன். ஸோ அங்கே தான் இந்த சன்ஃப்ளவர் கார்டன் பார்த்தேன். இதுக்குள்ளே என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் ஒன்றும் என்கிட்ட அவங்க எதுவும் கலெக்ட் பண்ணல. பட் மற்றவங்கிட்டையெல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன், பட் அவங்க நான் சிங்கிள் பர்சனாக இருக்கங்காட்டி எதுவும் அமௌண்ட் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதுக்கப்புறம் நான் அப்படியே பெங்களூர் கிளம்பிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.